அங்க கௌரி சமையல் அறையில இன்னைக்கு ஒரு மூலிகை கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூலிகை கஞ்சி வந்து வள்ளலார் கொடுத்த ரெசிபின்னு சொல்றாங்க. இப்ப ரம்ஜான் நோம்பு நடந்துட்டு இருக்கு. அக்பர் அலி அப்படிங்கிறவங்களும் நிஷா அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்ஸ் பேஜ்ல வந்து நோம்பு கஞ்சி வெஜிடேரியன் கஞ்சியா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிபி ஒன்று எனக்கு கிடைச்சது. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளலார், நபிகள் நாயகம், இயேசு பிரான் யாரா இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வலியுறுத்தினது முக்கியமானது மனித நேயம்தான். அதனால இந்த வள்ளலார் சொன்ன மூலிகை கஞ்சியை வந்து ரம்ஜான் நோம்புக்கும் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா இதை பண்ணிடலாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி கால் உலக்கு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரைச்சி இந்த கஞ்சியில் சேர்த்து போகிறோம். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூனு. இது திப்பிலின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து 2 பீஸு சின்னதாக. இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். அரிசி பச்சரிசி குருண அரிசின்னு சொல்லுவாங்க, உடைச்சிருக்கோம். அந்த அரிசியாக இருந்தால் அப்படியே ஊற வச்சு போட்டுக்கலாம். அது குருணையாக இருந்தால் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இது முழு பச்சரிசிங்கிறனால இதை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஊறின பச்சரிசியை மிக்சியில் ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்தோம்னா அப்படியே உடஞ்சி போயிடும் அரிசியெலாம் ரெண்டா ரெண்டாக. ரொம்ப மாவாக பொடிச்சிடக்கூடாது. அப்படியே வைப்பரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் அந்த ஊறின அரிசியை போட்டு ஒரு சுற்று சுற்றுனா இந்த மாதிரி அரிசியெலாம் ரெண்டா மூணாக உடஞ்சி ரவ ரவையே ஆகிடும். அரிசி ரவை மாதிரி நீங்கள் பச்சரிசி குருண பச்சரிசி கிடச்சதுன்னா அதை ஊற வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். முழு பச்சரிசியாக இருந்தால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது லேசாக சூடாகிட்டு வருது. இப்போ இதில் வந்து இந்த உடச்ச பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சிலேருந்து 1/4 கப் தண்ணி கழுவி எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் அந்த 50 கிராம் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி வச்சு ஒரு கஞ்சி மாதிரி இதை காய்ச்சிக்கலாம். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டிப்பட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். நம்ம எப்படி கஞ்சி காய்ச்சுவோம் அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். கொதிச்சோடனே பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா இழுத்துக்கிட்டு திக்காகுது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4-5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இதில் நான் சொன்னது எல்லாமே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, திப்பிலி 2, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள் இதுலேயே பாதி வெந்துருச்சு. இப்போ தண்ணி தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தொடர்ந்து கிளறாமல் கொஞ்சம் கிட்டவாக இருந்து அப்பப்போ கிளறிட்டு தேவைப்பட்ட போது தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் போட்டு இப்போ எல்லாம் அரைச்சிருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்றலை. அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி ஓரளவு கொரகொரப்பாக இந்த மாதிரி அம்மியில் தட்டின மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். இது வெந்துட்டுருக்கு. இது வந்து மூலிகை கஞ்சின்னு சொல்லிட்டு இங்கே சேலத்தில் வந்து வள்ளலார் சுத்த சன்மார்க்க சங்கம்னு இருக்குது. அவங்க வந்து தினமும் 15-20 கிலோ அளவுக்கு கஞ்சி காய்ச்சி இங்கே சேலம் GH வந்து ஃப்ரீயாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈஸ்வரம் கோயில்கிட்ட, வாசுவி மஹால்கிட்ட, சேலத்தில் வந்து இதே மாதிரி பெரிய அளவில் 15-20 கிலோ கஞ்சி காய்ச்சி ரொம்ப வருஷமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அன்னதானம் மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த ரெசிபி நான் கேட்டேன். அவங்க 16 கிலோவுக்கு அளவு சொன்னாங்க. அதை நான் வந்து 50 கிராம் அரிசிக்கு கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். இது உடம்புக்கு அவ்வளோ வலு ஊட்டுன்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, அதனால தான் GH வந்து நோயாளிகளுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த அரிசி வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாமே ஒரு மருத்துவ குணம் வாங்கிறது தான். சீரகம் மிளகு திப்பிலி வந்து உடம்பு வலி நல்லா போக்கும். நான் ஏற்கனவே சுக்கு காஃபி அப்புறம் வந்து பிரசவம் ஆனால் பெண்களுக்கு கொடுக்குற மூலிகை குழம்பு, செலவு குழம்பு, செலவு ரசம்னு ஆட் பண்ணியிருந்தேன். அதுலெலாம் கூட திப்பிலி ஆட் பண்ணுவாங்க. அது வந்து உடம்பு வலி வந்து போக்கும். சளி காய்ச்சல்லாம் கூட சரியாகும். வந்துட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த அரிசியை வந்து கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தமாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் 1/4 லிட்டர் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
முதல்ல ஒரு 1/2 டம்ளர்ல போட்டு காய்ச்சனே அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இப்போ இது நல்லா வெந்திருச்சு அப்படிங்கற போது இந்த அரைச்சு வச்ச இந்த மூலிகை எல்லாமே சமையல் பொருள் மூலிகை என்னன்னா சொல்லலாம் இத வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இத நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க ஏற்கனவே நல்லா அந்த அரிசி வெந்த வாசம் வருது இப்போ அதோட கூட இந்த சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாம் சேரும்போது நல்ல ஒரு நிஜமாலுமே ஒரு மூலிகை வாசம் மாதிரியே வந்துட்டுருக்கு இப்போ வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கஞ்சி இந்த மாதிரி இதுக்கெலாம் உப்பு ஜாஸ்தி தேவையில்லை ரொம்ப போட்டால் கரிச்சு போயிடும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா அது நல்லா அந்த பச்சை வாசம் போக அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து கொடுத்து வந்துடும் ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது குடிக்கிற சூட்டுக்கு வரும்போது இன்னும் கெட்டியாகி அப்புறம் கேக் மாதிரி ஆகிடும் அதனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரசம் மாதிரி வச்சு இறக்கிக்கோங்க அப்போ தான் குடிக்கிற மாதிரி வரும் சூப் மாதிரி வரும் இப்போ தண்ணி ஊற்றுனதுனால ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு சும்மா ஒரு 4 கருவேப்பிலை ஒரு 4 புதினா ஒரு 4-5 கொத்தமல்லி இதெல்லாம் 3 ஒன்றா சேர்த்து எல்லாம் அலசிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலாவது தூவி விட்டு இறக்க போகிறோம் நம்ம இது இது சேர்த்துறதும் இந்த கஞ்சிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ சேர்க்கும் இதில் இப்போ தண்ணி ஊற்றுனது கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான இந்த மூலிகை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மூலிகை கஞ்சியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க